ஜெர்மனியில் உச்சக்கட்ட நெருக்கடி. இரண்டு வாரங்களில் கிடைத்த இரண்டு செய்திகள். ஜெர்மனியில் COVID-19 தொற்று நோய் மற்றும் ரஷ்யா தனது எரிவாயு விநியோகத்தை நிறுத்திய பின்னர் கடும் நெருக்கடியை சந்தித்த நிலையில் தற்போது மெதுவாக மீண்டு வருகிறது. இருப்பினும் ஜெர்மன் பொருளாதார சிக்கல்கள் வரக்கூடும் என்ற கவலையை அது ஒருபோதும் முழுமையாக நீக்கவில்லை. இந்த அச்சங்கள் நியாயமானவை என்பதற்கு கடந்த இரண்டு வாரங்கள் வியத்தகு ஆதாரங்களை அளித்தன. இந்த மாத தொடக்கத்தில் கிழக்கு ஜெர்மனிய மாநிலங்களான துரிங்கியா மற்றும் சக்சோனியில் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பெர்லினில் ஆளும் கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சி முடிவை கொடுத்தது மற்றும் முதலீட்டை ஈர்க்கும் ஜெர்மனியின் திறன் குறித்து மேலும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியது. அதுக்கு ஒரு நாள் கழித்து நாட்டின் மிகப்பெரிய வாகன தயாரிப்பாளரான வோக்ஸ் வோகன் பல தசாப்தங்கள் பழமையான தொழிலாளர் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் தேவை குறைவு காரணமாக உள்நாட்டு தொழிற்சாலைகளை மூட விரும்புவதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பின்னர் BMW அதன் முழு ஆண்டு வருவாய் வழிகாட்டுதலை குறைத்தது மற்றும் யூனிக் கிரெடிட் ஸ்பா முதலீட்டாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் ஜெர்மன் சர்வதேச அளவில் பின்தங்கி வருகிறது என்று தொழில் லாபி குழுவான BDI-இன் தலைவர் தெரிவித்துள்ளார்.